கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இறைமதி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். கடந்த ஜூலை 9 தேதி ஆசியாவினுடைய முதல் ப்ரோட்டஸ்டன்ட் மிஷினரி ரவன் பத்தலோமியோ ஜீகன் பால்கையா இந்தியாவினுடைய தமிழகத்தில் தரங்கம்பாடி என்ற கடற்கரையில் தரையிறங்கி கிட்டத்தட்ட 317 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற வகையில் இந்த உன்னதமான ஒப்பற்ற மனிதருக்கு திருச்சபையாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையிலே 317 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய புது எருசலேம் ஆலயமும் அருகில் இருக்கின்ற சீகன்பால் ஆன்மீக மன்றமும் வேதாகம நண்பன் திரு வீரசுவாமிதாஸ் ஐயா அவர்களோடு இணைந்து ஒட்டுமொத்த வேதாகமத்தை கைகளினாலே எழுதுகின்ற வரலாற்று சாதனையை செய்யலாம் என்று யோசித்தோம். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே கடந்த ஜூலை 9 தேதி தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய அத்தியட்சர் ரைட் ரெவரன் டாக்டர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் ஐயா அவர்களுடைய தலைமையிலே அவருடைய ஆசீர்வாதத்தோடு மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் என்ன ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த வேதாகமம் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மக்கள் மாத்திரமல்ல, தென்னிந்திய திருச்சபை மக்களும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மக்களும் இந்த மறைவட்டத்திலே மறை மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கிற பல இடங்களில் இருக்கின்ற பெந்தேகோஸ்தி திருச்சபைகளுடைய மக்களும் அனைவரும் கலந்து கொண்டு நாங்கள் எதிர்பார்த்தது 732 பேரை எதிர்பார்த்தோம். 732 பேர் இருந்தால் ஒரு வேதாகமத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் எழுதிவிட முடியும். ஆனால் அன்றைக்கு வந்த கூட்டம் மக்களை பார்க்கின்ற போது அலைகடனையில் திரண்டு இந்த தரங்கம்பாடிக்கு வந்து 1200 பேர்கள் எழுதி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஒருவேளை இது கின்ன சாதனையாக கூட இருக்கலாம் தெரியல, பட் நாங்கள் சாதனைக்காக இதை செய்யவில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருட்கொடையை நினைத்து இந்த திருச்சபைக்கும் இந்த தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கும் ஏன் இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் ஒரு அச்சகம் வருவதற்கு காரணமாக அமைந்தவர் தான் ரவன் பத்தலோமியோ ஜீகன் பால்கையா. எனவே அவர்களுடைய இந்த நினைவு நாளிலே மிக சிறப்பாக இது நடைபெற்று இன்றைக்கு மக்கள் எழுதின 1200 பேர் எழுதின அந்த வேதாகமத்தினுடைய காப்பீஸை இன்றைக்கு அவர் கட்டிய இந்த புது எருசலேம் ஆலயத்திலே நாங்கள் பெறப்போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். அதற்கு முன்பதாக வேதாகம நண்பன் திரு வீரசுவாமிதாஸ் ஐயா ஒரு சில வார்த்தைகள். கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபைகள் தோறும் கையெழுத்து வேதாகம பணியை நிறைவேற்றுவதற்கு நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கின்றார். ஒவ்வொரு திருச்சபையும் திருச்சபை மக்களை வைத்து அந்தந்த திருச்சபைக்கான ஒரு கையெழுத்து வேதாகமம் உருவாக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே இந்த நாட்களிலே குறிப்பாக ஜூலை 9 தேதி பத்திரமே சீகன்பால்க் அவர்கள் இந்திய தேசத்திலே தரையிறங்கிய அந்த நாளை முன்னிட்டு 317 ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பாக அல்லது இங்கே ஐயா அவர்கள் புது எருசலேம் ஆலயம் சீகன்பால் ஆன்மீக மன்றம் இணைந்து நடத்திய இந்த விழாவிலே வேதாகம நண்பனை அழைத்து இந்த பெரிய முயற்சியை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான ஐயாவுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கையெழுத்து வேதாகமத்தை ஐயா ஏற்கனவே சொன்னது போல 1200 பேருக்கும் அதிகமாக வந்து உட்கார்ந்து எழுதினார்கள். ஒரு வேதாகமம் எழுதுவதற்கு 732 நபர்கள் தேவை. ஏனென்றால் வேதாகமத்தில் 732 சீட் இருக்கிறது, 1464 பக்கங்கள், 732 பேர் தேவை. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக இந்த பணியிலே உற்சாகம் கொண்டவர்கள், வேதாகமத்தை எழுத வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவர்கள், அந்த வேதாகம துடிப்பு கொண்டவர்கள், அதே ஒரு விடுகதை இப்படி சொல்வார்கள், ஆவின் பால் குடித்தாலும் ஆரோக்கிய பால் குடித்தாலும் கிடைக்காத சக்தி தரும் களங்கமில்லா ஞானப்பால். அது என்ன? திருவசனம். அந்த திருவசனமாகிய களங்கமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சை கொண்டு அலைகடலன திரண்டார்கள். தரங்கம்பாடி அலைபாடும் நகரத்தில் சுமார் 1200 அதிகமான மக்கள் இங்கே வந்து இந்த வேதாகமத்தை எழுதினார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதாகம நண்பன் ஊழியத்திற்கு இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை தந்த சபை போதர் ஐயா அவர்களுக்கு நான் மிகுந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சாம்சன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அதோடு கூட இந்த இடத்திலே இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வை மகத்தான பணியை செய்வதற்கு அனுமதி தந்த பேராயர் ஐயா அவர்களுக்கு TELC அத்தியட்சர் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ரைட் ரெவரன் டாக்டர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நாளிலே எழுதப்பட்ட இந்த வேதாகமம் இதில் அழகழகாக முத்து முத்தாக மிக சிறப்பாக மக்கள் எழுதியிருக்கிறார்கள்.
அந்த எழுதப்பட்ட ஒவ்வொரு தாட்களும், அதாவது ஒவ்வொரு தாட்களாக அப்படி 732 பேர் இணைந்து எழுதப்பட்ட வேதாகமம். இதோ முதல் பக்கத்தை ஐயா அவர்கள் தான் அதை எழுதி துவங்கி இருக்கிறார்கள். எனவே அவருடைய பெயர் கீழே இருக்கிறது, எழுதியிருக்கிறார்கள். ஆதியாகமம் முதல் பக்கம் இதோ எழுதப்பட்டிருக்கிறது. இதே போன்று அவர்கள் ஒருவர் இரண்டு பக்கங்கள் எழுத வேண்டும். அப்படி 732 பேர் எழுதப்பட்டதை நாம் இன்று ஒன்று சேர்த்திருக்கின்றோம். இது ஒரு வேதாகமமாக இது பைண்டிங் செய்யப்பட்டு இங்கே திருச்சபையிலே இது அர்ப்பணம் செய்யப்படும். இப்பொழுது அதனுடைய எழுதப்பட்ட அந்த பிரதியை ஐயா அவர்கள் ரெவரன் சாம்சன் மோசஸ் ஐயா அவர்களுடைய கரங்களிலே நான் இப்பொழுது கொடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகம நண்பன் உழைத்தின் சார்பாக இதை நாங்கள் அவர் ஐயா அவருடைய கரங்களிலே கையளிக்கின்றோம். அதோடு இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் தயவுசெய்து உங்கள் சபையிலும் இதுபோன்று ஒரு வேதாகமத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த நிகழ்விலே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இதோ கையினால் எழுதப்பட்ட வேதாகமம் ஐயாவுடைய கரங்களிலே வழங்கப்படுகிறது. ஜபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியான நாளிலே 317 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்திய தேசத்தில் தரையிறங்கிய ஆசியாவினுடைய முதல் ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரி ரவன் பத்லோமியோ ஜீகன் பால் கையாவோட வாழ்விற்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஒப்பற்ற ஒரு மனிதரை இந்திய நாட்டிற்கு அனுப்பினதினால்தான் இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு வேதாகமும் எழுத்துக்களும் அச்சு எந்திரம் இருக்கிறது. அந்த வகையில் அவருக்கு நாங்கள் மரியாதை செய்கின்ற வகையில் 1200 பேருக்கு மேலாக ஒரு இடத்துல அமர்ந்து இந்த புண்ணிய ஸ்தலத்தில் அமர்ந்து இந்த வேதாகமத்திலே கைகளினாலே எழுதி அதை முடித்து இன்றைக்கு வேதாக நண்பன் திரு வீரா சுவாமிதாஸ் அவர்கள் இதை திருச்சபைக்கு கொடுப்பதற்காக அர்ப்பணிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வேதாகமத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வேதாகமத்தின் மூலமாக அநேக மக்கள் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் ரட்சிப்பை இந்த கடைசி நாட்களில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க. இதை எழுதின 1200 மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுபோல் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த வேதாகமத்திற்கு அநேக முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுக்க நீர் கிருபை புரிந்துட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறும் செல்போன்களிலே வேதாகமத்தை பார்க்கிறவராக அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதாகமம் கையில் எழுதப்பட்ட இந்த வேதாகமத்தை நாங்கள் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான திரு வீரா சுவாமிதாஸ் ஐயா அவர்களுக்காக, அவருடைய துணைவியார் பிள்ளைகளுக்காக, அருமை சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக, அனைத்து திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கின்ற போது நாங்கள் அதிகமாக ஆர்வத்தோடு பங்கு பெற நீர் கிருபை புரிந்துள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே. கர்த்தாவின் சமாதானம் இந்த வேதாகமத்தை எழுதின ஒவ்வொருவரோடும் அதற்கு உதவி செய்த ஒவ்வொரு மக்களோடும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. பிரதரோட பேர் ஜெரோம். சிலருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேதாகம கையெழுத்து வேதாகம சாதனை சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பங்கு தந்தை அவர்கள் மிகவும் உதவியாக இருந்தார்கள். அதே போல் இங்கே இருக்கிற தெரேசா கல்லூரியினுடைய முதல்வர்களும், குறிப்பாக நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய தரங்கை பேராயர் மாணிக்கம் லுத்தரன் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் ஜான்சன் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் கல்லூரியின் சார்பாக ஒரு பேருந்திலே வந்து அநேக 100 பேருக்கு மேற்பட்ட மக்கள் இங்கு வந்து எழுதியிருக்கிறார்கள். பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எனவே இங்கே இதற்கு ஒரு பெரிய ஒரு டீம் இருந்து ஒர்க் பண்ணாங்க. பாஸ்டர் எடிசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் தென்னிந்திய திருச்சபையினுடைய 1000 ரூபன் ஐயா அவர்களுக்கும், மிஷினரி தங்கதுரை ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இதற்கு உறுதுணையாக இருந்த திரு ஆசை தம்பி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக திரு வீரா சுவாமிதாஸ் ஐயாவை இயக்கி கொண்டிருக்கிற அருமையான அம்மா அவர்களுக்கு சிறப்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிள்ளைகளை 3 நாட்களாக பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்தையும் பிரித்து இதை கரெக்ட் பண்ணி ஒயிட்னர் வச்சு எந்தெந்த இடத்துல தவறு இருக்கோதோ எல்லாத்தையும் சரி செய்திருக்காங்க. இன்னும் இதை சரி செய்து இதை பைண்ட் பண்ணி எங்கள்கிட்ட நீங்கள் கொடுங்க. இதை ஆசியாவுடைய முதல் திருச்சபையாகிய இந்த புது எருசலேம் ஆலயத்தில் மக்களுடைய பார்வைக்காக நாங்கள் இதை வைக்கப் போகிறோம் என்று சொல்லி இதற்காக ஜெபித்த, உழைத்த, உதவி செய்த அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.